பிஜி டிஆர்பி காமர்ஸ் போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஆசிரியர் நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல் சார்பாக வரவேற்கின்றேன். நம்முடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் பிஜி டிஆர்பி காமர்ஸ்க்கு நிறைய லெசன்ஸில் வீடியோ லெசன்ஸ் போட்டிருக்கேன், நிறைய மாடல் டெஸ்ட் யூனிட் டெஸ்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இதுபோக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பொதுவான சைக்காலஜி சார்ந்த பதிவுகள் நிறைய வந்திருக்கு. சைக்காலஜி டெஸ்ட் கொடுத்துருக்கேன், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதுக்கு பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்து இன்றைக்கி வந்து நிறைய நண்பர்கள் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுக்குறதுனால, கடந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் அண்டு சொல்யூஷன் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் அக்கௌண்டிங் ரேஷியோ சம்மந்தமாக நம்ம வந்து சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்து எப்படி வந்து நம்ம அந்த சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம். அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இதுவரைக்கும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே தர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய சக நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வருங்கள் நண்பர்களே, நம்மளுடைய பதிவுக்குள் போகலாம். அக்கௌண்டிங் ரேஷியோனா முதல்ல என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், அக்கௌண்டிங் ரேஷியோஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் எனி டூ நம்பர்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் மேத்தமெட்டிக்கல் டேர்ம். இதில் வந்து நாலு விதமான ரேஷியோஸ் இருக்குது: லிக்விடிட் ரேஷியோ, ஆக்டிவிட்டி ரேஷியோ, சால்வன்சி ரேஷியோ அண்டு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. இதில் இன்றைக்கி லிக்விடிட்டி ரேஷியோ சார்ந்த பதிவுகள் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னா, தி எபிலிட்டி டு பே ஆஃப் கரண்ட் டியூஸ் ஒதின்ன இயர். ஒரு நிறுவனம் ஒரு ஓராண்டுக்குள் அல்லது ஒரு பிஸ்னஸ் சைக்கிள்குள்ளே தன்னுடைய கரண்ட் டியூஸ், அதாவது கரண்ட் லயபிலிட்டிஸை பே பண்ணுறதுக்கு எபிலிட்டி இருக்கா இல்லையா. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ. குறுகிய காலத்துக்குள்ளே அவங்களுடைய சால்வன்சி பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோவுக்கும் லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோவும் மொத்தம் ரெண்டு. அதில் இந்த ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோவில் கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, அப்சல்யூட் லிக்விட் ரேஷியோ, இது மூணு தான். ஏற்கனவே ரேஷியோவில் எப்படி வந்து நம்ம அந்த ஷார்ட்கட் வச்சு ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அந்த பதிவுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். கரண்ட் ரேஷியோனா என்ன அப்படின்னா, கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். உங்களுக்கு கரண்ட் அசெட்ஸ்னால் என்னென்ன இருக்கும்னா, கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், சண்டி டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டி, ஸ்டாக்கு, ப்ரிப்பேர்ட் எக்ஸ்பென்சஸ், மொத்தம் ஏழு. அது என்ன ஆர்டரில் வரும்னா, டாக்டர் நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், அதில் சிபிஐ அப்படின்னு வரும், அடுத்து டிஆர்எஸ்பி. இந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிபிஐ, டாக்டர், எஸ்பி. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கரண்ட் அசெட்ஸ், லிக்விட் அசெட்ஸ், அப்சல்யூட் லிக்விட் அசெட்ஸை ரெண்டு ரெண்டாக குறைச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா சரியாக போகும். சிபிஐ, டாக்டர், எஸ்பி, இந்த ஆர்டர். சிபிஐ கேஷ், பி பேங்க், ஐ இன்வெஸ்ட்மெண்ட், டி டெட்டாஸ், ஆர் ரிசீவபிள்ஸ், எஸ் ஸ்டாக், பி ப்ரிப்பேர்ட் எக்ஸ்பென்சஸ். இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும், உங்களுக்கு ஈஸியாக போயிடலாம். இந்த கரண்ட் ரேஷியோனுடைய டம்ப் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:1 அப்படின்னு இருக்கணும். அதே மாதிரி லிக்விட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1 இருக்கணும். லிக்விட் ரேஷியோனா லிக்விட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். அப்சல்யூட் லிக்விட் அசெட்ஸ்னா வெறும் அந்த கேஷு, பேங்க்கு அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த சிபிஐ மட்டும் இருக்கக்கூடியது. அதுபோக கரண்ட் லயபிலிட்டிஸ் மட்டும் இருக்கும். அந்த கரண்ட் லயபிலிட்டிஸில் நீங்கள் பேங்க் ஓவர் டிராவை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், அதுதான் லிக்விட் லயபிலிட்டிஸ். இதுக்கு முந்தின ரெண்டு ப்ராப்ளத்துக்கும் கரண்ட் லயபிலிட்டிஸ் மட்டும்தான். கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரொம்ப சுருக்கமானதான், சன்ட்ரி கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட். இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட்டை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் லிக்விட் லயபிலிட்டிஸ். இப்போ வாங்க நம்ம அந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸுக்குள்ளே போகலாம். பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 1, கேஷ், டெடாஸ், பேங்க், ஸ்டாக் கொடுத்துருக்கு. இந்த பக்கம் பில்ஸ் பேபிள், கிரெடிட்டாஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்கு. கேட்க வேண்டியது கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ அண்ட் அப்சல்யூட் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. பாருங்கள், கரண்ட் அசெட்ஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். இந்த சொல்யூஷனில் கரண்ட் அசெட்ஸ்ன்னு கொடுத்துருக்கு, கரண்ட் ரேஷியோ அப்படின்னு இருக்கணும். அப்போ கரண்ட் ரேஷியோ அப்படின்னு சொன்னால் கரண்ட் அசெட்ஸு முதலே கொடுத்துருக்காங்க, கேஷு, பேங்கு, டெடாரு, ஸ்டாக், மொத்தம் 3,40,000. கரண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாம் கூட்டிக்கோங்க, பில்ஸ் பேயபிள், கிரெடிட்டார், சன்ட்ரி, ஐ மீன் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட், 1,70,000. பாருங்கள், கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா 3,40,000, கரண்ட் லைபிலிட்டி 1,70,000, 2:1. அடுத்து லிக்விட் ரேஷியோ, நான் சொன்ன மாதிரி இல்லை, ஸ்டாக் அண்ட் ப்ரிப்பேர்ட் எக்ஸ்பென்சஸை கழிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது லிக்விட் அசெட்ஸ். அது கரண்ட் லைபிலிட்டிஸ் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணுறோம், 1,70,000.
இப்போது ஸ்டாக் 1,80,000 கழிச்சிருங்க 1,60,000 வருது. அப்போது லிக்விட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1,60,000 டிவைடட் பை 1,70,000 இஸ் ஈக்குவல் டு 0.94:1. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்சலூட் லிக்விட் ரேஷியோ. இந்த அப்சலூட் லிக்விட் ரேஷியோ நான் சொன்ன மாதிரி கேஷு பேங்க் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சிபிஐ மட்டும் எடுத்துக்கணும். அந்த சிபிஐ டாக்டர் எஸ்பி எஸ்பியை தூக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா லிக்விட் அசெட்ஸ். அந்த டாக்டரை தூக்கிட்டிங்கன்னா சிபிஐ மட்டும் இருந்தால் அது வந்து அப்சலூட் லிக்விட் அசெட்ஸ். பாருங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கல, கேஷும் பேங்க்கும் சேர்ந்து 1,00,000. கரண்ட் லயபிலிட்டிஸில் பேங்க் ஓவர் டிராஃப்ட்டை கழிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பேர் லிக்விட் லயபிலிட்டிஸ். 1,70,000 மைனஸ் 70,000 1,00,000. இப்போ ரேஷியோ 1,00,000 டிவைட் பை 1,00,000 தட் இஸ் 1:1. இப்போ இது சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸ் போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்கிறக்காக நம்ம சிம்பிளான இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எடுத்திருக்கோம். அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 2 பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் ஃபைண்ட் அவுட் கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லயபிலிட்டி லிக்விட் அசெட்ஸ் அண்டு ஸ்டாக். இப்போ ரேஷியோ கொடுத்துட்டு நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க, ஃபிகர்ஸ் அவுட் பண்ணி கேட்குறாங்க. கரண்ட் ரேஷியோ 2:2.5. அடுத்து லிக்விட் ரேஷியோ 1.5. அடுத்து ஒர்க்கிங் கேபிட்டல் 90,000. இப்போ சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டல்னால் என்ன? பொதுவாக ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஒர்க்கிங் கேபிட்டல் ஈக்குவல் டு கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. அப்போ கரண்ட் அசெட்ஸையும் கரண்ட் லயபிலிட்டிஸையும் கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் 90,000. கரண்ட் ரேஷியோ ஃபார்முலா என்ன? கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. கரண்ட் அசெட்ஸ் என்னென்னு கொடுத்துருக்கு 2.5. கரண்ட் லயபிலிட்டிஸ்க்கு நமக்கு வந்து கொடுக்கல, பட் கரண்ட் லயபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. கரண்ட் அசெட்ஸ் 2.5னா 2.5:1 அர்த்தம், அதான் மீனிங். அப்போது கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து 1, 2.5ல் கரண்ட் லயபிலிட்டிஸ் ஒரு மடங்கு இருக்குது, இது 2.5 மடங்கு இருக்குது. தட் இஸ் இஃப் கரண்ட் அசெட் இஸ் 2.5 times தென் கரண்ட் லயபிலிட்டிஸ் ஈக்குவல் டு 1 times. அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன மடங்காக இருக்கும்? கரண்ட் அசெட்ஸ்லேருந்து கரண்ட் லயபிலிட்டிஸை கழிச்சிங்கன்னா 2.5 minus 1 = 1.5. அப்போ 1.5 அப்படின்னு சொல்கிறது 90,000 சொன்னால் 2.5 எவ்வளோ இருக்கும் பாருங்கள். இதில் கரண்ட் அசெட்ஸ் ஈக்குவல் டு 2.5 divided by 1.5 into 90,000 1,50,000. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்ம வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, கரண்ட் அசெட்ஸ் நம்ம இப்போ கேட்குறாங்க, கண்டுபிடிச்சிட்டோம் கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ் டிவைட் பை கரண்ட் லயபிலிட்டி வந்து 2.5. அந்த பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து கரண்ட் லயபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்கும்? நமக்கு ஏற்கனவே ஃபார்முலாவில் கரண்ட் அசெட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 1.5 lakh. அப்போது 1,50,000 டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி க்வெஸ்சன் மார்க் போட்டுட்டு ஈக்குவல் டு 2.5, அதான் ஆன்சர்ஸ். இப்போ கரண்ட் லயபிலிட்டிஸ் ஈக்குவல் டு 1,50,000 டிவைடட் பை 2.5 போட்டிங்கன்னா 60,000. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 1.5:60 போட்டிங்கன்னா 2.5:1 அப்படின்னு ஆன்சர்ஸ் வந்துடும். அடுத்ததாக லிக்விட் அசெட்ஸ் கேட்டிருக்கிறாங்க. லிக்விட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு 1.5, தட் இஸ் 1.5:1. கரண்ட் லயபிலிட்டி 1 ஆகவும் லிக்விட் அசெட்ஸு 1.5 ஆகவும் இருந்தால் அதுதான் அசெட்ஸு. இப்போ ரொம்ப சிம்பிள், நீங்கள் ஏற்கனவே நமக்கு வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ் இருக்குது 60,000, லிக்விட் லயபிலிட்டி க்வெஸ்சன் மார்க் இஸ் ஈக்குவல் டு 1.5. இப்போ மல்டிப்ளை பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா மேலே உள்ளதுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். உங்களுக்கு தெரியும் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இப்போ 1.5 கீழே 1 இருக்கதான் அர்த்தம். லிக்விட் அசெட்ஸ் இன்ட்டு 1 = 60,000 × 1.5, தட் இஸ் 90,000. லிக்விட் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா 90,000. ஸ்டாக் இருக்குது, ஏற்கனவே நமக்கு தெரியும் கரண்ட் அசெட்ஸுக்கும் லிக்விட் அசெட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ஸ்டாக். அதாவது கேஷ், பேங்க், இன்வெஸ்ட்மெண்ட், டெடாஸ் ரிசீவபிள், ஸ்டாக் அண்ட் ப்ரிப்பேர்ட் எக்ஸ்பென்சஸ். லிக்விட் அசெட்ஸ் இருக்கும்போது ஸ்டாக் இல்லாததான் நமக்கு வந்து லிக்விட் அசெட்ஸு, ஸ்டாக்கும் ப்ரிப்பேர்ட் எக்ஸ்பென்சஸ் இல்லாத தான் அசெட்ஸ். நமக்கு கரண்ட் அசெட்ஸும் தெரியும் லிக்விட் அசெட்ஸும் தெரியும். அப்போ கரண்ட் அசெட்ஸ்லேருந்து லிக்விட் அசெட்ஸை கழிச்சிங்கன்னா அதுதான் ஸ்டாக்கு 60,000. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்து லாங் டேர்ம் சால்வன்சி பொசிஷனை சால்வ் பண்ணக்கூடிய சால்வன்சி ரேஷியோ மொத்தம் இதில் 3 பார்த்துக்குங்க. இட் ஹெல்ப் டு நோ த லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து சால்வ் பண்ணக்கூடியது. த லாங் டேர்ம் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் மஸ்ட் பி மீட் அவுட் பை லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ். இந்த லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ்லேருந்து எப்படி வந்து நம்ம இதை கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதில் 3 விதமான ரேஷியோஸ் இருக்குது. 1 ஃபிக்ஸட் அசெட்ஸ் ரேஷியோ, டெப்ட் இக்விட்டி ரேஷியோ, ப்ரிப்பரேட்டரி ரேஷியோ. இது 3 தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் இருக்கும், டெப்ட் இக்விட்டி ரேஷியோவும் ப்ரிப்பரேட்டரி ரேஷியோவும். நான் உங்களுக்கு
இந்த நெட் ஃபிக்ஸ்டு அசட் ரேஷியோவும் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த ரேஷியோ ஒவ்வொன்றுக்கும் தம்ப் ரூல் உண்டு, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். த ரேஷியோ ஷுட் நாட் பி மோர் தென் ஒன், அதாவது ஃபிக்ஸட் அசட் ரேஷியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுக்கு மேலே போகக்கூடாது. அதில் நெட் ஃபிக்ஸட் அசட் எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபிக்ஸட் அசட்லேருந்து டெப்ரிசியேஷன் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கழிச்சுக்கணும், அவ்வளோதான். லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னது, ஷேர் கேபிட்டல், ரிசர்வ், ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் கேபிட்டல், அதுபோக செக்யூர்டு லோன்ஸ், அது என்னென்னலாம் இருக்கோ அந்த லோன்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். கரண்ட் லைபிலிட்டிஸை விட்டுட்டு மிச்சத்தெல்லாம் எடுத்துக்கங்க, சரியாக போயிடும். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 3 பாடுங்க. ஃபிக்ஸட் அசட்ஸ் ரேஷியோ கேட்டிருக்கு. ஃபிக்ஸட் அசட்ஸில் உங்களுக்கு வந்து குட்வில் ஃபிக்ஸட் அசட்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ப்ராப்ளத்தில் தப்பாக ஃபிக்ஸட் அசட்ஸ் 50,000 கொடுத்துருக்கு, அது வந்து 5 lakhs கொடுத்துருக்கணும். ஆனால் அங்கே தவறுதலாக வந்து உங்களுக்கு 50,000 கொடுத்துருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிங்கன்னா கேபிட்டல், அப்புறம் வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஆக மொத்தம் வந்து இப்போ நாங்கள் லாங் டேர்ம் லயபிலிட்டி அல்லது வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிங்கன்னா இது ஒரு 5 lakhs வந்து வந்துடும். உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ் நம்ம பார்த்துட்டோம், 5 lakh. இப்போ டோட்டல் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் பார்த்துடலாம். ஷேர் கேபிட்டல் 2,50,000, அப்புறம் 60,000 ரிசர்வ்ஸ், அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ் ஒரு 40,000, செக்யூர்டு லோன்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்குங்க. அது ஒரு 2,50,000 நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா மீதம் வர்றதெல்லாம் உங்களுக்கு வந்து 5 lakhs கிடைக்குது. 2.5, 3.5 + 1.5 கிரெடிட்டாஸை தவிர்த்து மிச்சம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து 5 lakh கிடச்சிருது. அடுத்து இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ் இதில் தப்பாக வந்து ஒரு 50,000 கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக அது வந்து 5 lakhs அப்படின்னு இருக்கணும். தவறுதலாக அந்த 50,000 நான் பாருங்கள் அந்த போட்டிருக்கேன், 5 lakhs அது ஃபிக்ஸட் அசட்ஸ் வந்து 5 lakhs. இப்போ ஃபிக்ஸட் அசட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, 5 lakhs தெரிஞ்சு போச்சு. ஃபிக்ஸட் லயபிலிட்டிஸ் நாம் கண்டுபிடிச்சிட்டோம், அது ஒரு 5 lakh. அப்போது 5 lakh / 5 lakh = 1:1. இந்த இலஸ்ட்ரேஷன் 3ல ஃபிக்ஸட் அசட்ஸ் தவறுதலாக 50,000 கொடுத்துருக்கு. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 lakhs சொல்லி நான் மாற்றிருக்கிறேன், சரிங்களா. இப்போ டெட் ஈக்விட்டி ரேஷியோ, திஸ் இஸ் அதாவது ஓனர்ஸ்க்கும் அவுட்சைடர்ஸ்க்கும் உள்ள லயபிலிட்டிஸுக்குள்ள இது. த எக்ஸ்டர்னல் ஈக்விட்டி ரெஃபர்ஸ் டு டோட்டல் அவுட்சைட் லயபிலிட்டி அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். இட்ஸ் நோஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லாங் டேர்ம் லயபிலிட்டி அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். பாருங்கள், லாங் டேர்ம் லயபிலிட்டி, லாங் டேர்ம் லயபிலிட்டி அப்படின்னா பேங்க் லோன் அண்ட் டிபெஞ்சர்ஸ் மெயினாக இருக்கக்கூடியது இந்த ரெண்டு தான். பேங்க் லோன் இருந்ததுன்னா எடுத்துக்கணும், அதாவது செக்யூர்டு லோன் எடுத்துக்கணும். இது போக டிபெஞ்சர்ஸ் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னால் மொத்தம் நாங்கள் 5, அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்டு சர்ப்ளஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ் இஃப் எனி, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், இல்லைனா எக்ஸ்டர்னல் ஈக்விட்டி டிவைடட் பை இன்டர்னல் ஈக்விட்டி. இப்போ இது இன்டர்னல் ஈக்விட்டி ஐடியலாக எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5:1. இப்போ இந்த இலஸ்ட்ரேஷன்ஸ் 4 பாருங்கள், உங்களுக்கு அசட்ஸ் கொடுத்துருக்கு, அப்புறம் வந்து லயபிலிட்டிஸ் கொடுத்துருக்கு. அந்த லயபிலிட்டிஸில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்கு, ரிசர்வ் கொடுத்துருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸும் கொடுத்துருக்கு, செக்யூர்டு லோன் இருக்குது. இது இந்த 4 தான், 3.5 lakh, 1,50,000, 5 lakh, 7.5 lakh. மெயினாக இதுதான் உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் லயபிலிட்டி அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் பார்த்துக்கலாம், ரெண்டும் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செக்யூர்டு லோன் அப்படின்னு பார்த்தோன்னா 2.5, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 lakh. பாருங்கள், செக்யூர்டு லோன் 2.5 lakh, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ், ப்ராஃபிட் லாஸ், இது மூணும் சேர்ந்தது, அப்போ ஒரு 5 lakhs. அப்போது எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி மொத்தத்துக்கும் இந்த கரண்ட் லயபிலிட்டிஸ் போக மீது எல்லாத்துக்கும், இட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓனர்ஸ் லயபிலிட்டி அண்ட் அவுட்சைட் லயபிலிட்டி. ஓனர்ஸ் லயபிலிட்டின்னு சொல்கிறது ஷேர் கேபிட்டல், ரிசர்வ், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். அவுட்சைடர்ஸ் லயபிலிட்டிஸ்னு சொல்கிறது செக்யூர்டு லோன் அண்ட் டிபெஞ்சர்ஸ். இந்த ப்ராப்ளத்தில் டிபெஞ்சர்ஸ் கொடுக்கல. அப்போது 2.5 lakh / 5 lakh, 0.5:1. கடைசி நம்ம பார்க்கக்கூடியது ப்ரொப்ரேட்டர் ரேஷியோ, இது ஓன் ஈக்விட்டி எப்படி இருக்கும்னு கண்டுபிடிக்கிறது. இட் எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் ப்ரொப்ரேட்டர் ஃபண்ட் அண்ட் டோட்டல் டேஞ்சிபிள் அசட்ஸ், கண்ணுக்கு புலனாகக்கூடிய அசட்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இதுதான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். டேஞ்சிபிள் அசட்ஸ்னா ஆல் அசட்ஸ் எக்ஸப்ட் குட்வில், டிஸ்கவுண்ட் ஆன் ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸு,
ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், ட்ரேட்மார்க், பேட்டன் ரைட், அதாவது இன்டேஞ்சிபிள் அசட்ஸும் ஃபிக்சீசியஸ் அசட்ஸும் எடுத்துக்கணும். இந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் இஸ் எ ஃபிக்சீசியஸ் அசட்ஸ், ஒரு கற்பனையான சொத்து. அப்புறம் காப்பிரைட்டு, குட்வில்லு, ட்ரேட்மார்க்கு, பேட்டன், இதெல்லாம் வந்து இன்டேஞ்சிபிள் அசட்ஸ். நான் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸில் வந்து ரெண்டு மூணு தான் கொடுத்துருக்கு, அதனால் வந்து நமக்கு இந்த அந்த லெசனில் குட்வில் மட்டும்தான் கொடுக்காமல் இருந்திருக்கும். அப்போது உங்களுக்கு வந்து இந்த டேஞ்சிபிள் அசட்ஸ்னால் கரண்ட் அசட்ஸும் ஃபிக்ஸட் அசட்ஸும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். இப்போ நமக்கு ப்ராப்ளத்தில் ஓடி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஷேர் கேபிட்டல், ரிசர்வ், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் மூணு சேர்த்து ஒரு 5 lakh. இன்டேஞ்சிபிள் அசட்ஸை கழிச்சு டோட்டல் அசட்ஸ்லேருந்து அந்த குட்வில் கழிச்சோம்னா நமக்கு ஒரு 8 lakh கிடச்சிருக்கு. 5 lakh டிவைட் பை 8 lakh இஸ் இக்குவல் 0.625:1. அப்போது இப்போ இந்த நமக்கு வந்து ஒரு அந்த இங்கே ஒரு 3, அங்கே ஒரு 3, அதாவது ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு 3 ரேஷியோ, லாங் டேர்ம் லிக்விடிட்டியை கண்டுபிடிக்கக்கூடிய அதாவது சால்வன்சி ரேஷியோவை கண்டுபிடிக்கிற ஒரு 3 பார்த்துருக்கோம். இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து சம் வந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இதை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் பிற டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவர் யோசல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்து உள்ள ரேஷியோ வரும் பதிவுகளை நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஸ்கவர் யோசல் சேனல். நன்றி, வணக்கம்.